ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு இனியால் வ்ளாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வீடு வேலையெல்லாம் முடிஞ்சது, நாங்கள் ஷிஃப்ட் ஆகி 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு. ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு இருக்கும் போது ஃபுல்லாக ஓப்பனாக தான் இருக்கும், வெறும் வந்து ஹாலுக்கு வெளியே வந்து ஓப்பனாக தான் இருந்தது ஏரியா. ஸோ அதுக்கு மட்டும் என்ன பண்ணிட்டோம், இப்போ வந்து புதுசாக கட்டுறதுனால கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணுங்கிறக்காக கிளாஸ் டோர் போட்டு ஸ்லைடிங் மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு 3 கிளாஸ் டோர் வரும், ப்ளஸ் அது வந்து ஸ்லைட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழே வந்து ஹாலில் ஃபுல்லாக இது கவர் ஆயிடும், ரெண்டு பக்கமே வந்து ஸ்லைடிங் போட்டாச்சு, ஸ்லைடர்ஸ் போட்டாச்சு. அண்ட் கீழே மட்டும் ஒரு குட்டி டிவி யூனிட் வருது. ஸோ இதுதான் வந்து கீழே. அதே மாதிரி கிச்சனில் பார்த்தீங்கன்னா, கபோர்டு ஒர்க் வந்து கீழே மட்டும் வரும். ஸோ கீழே வந்து இவ்வளோதான், சிம்பிளாக தான் கீழே முடிஞ்சிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா, டாப்பில் ஒரு ரூம் வந்து டேங்க்கு கீழே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இதே மாதிரி கிளாஸ் டோர் போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு அங்கே பிளாக் கலர் 1-way கிளாஸ் போட்டாச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து டிவி யூனிட் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஸ்டே பண்ணி மேலே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ 1 மந்த் ஸ்டே பண்ணி அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்லேருந்து தான் ஆரம்பித்தாங்க, பட் வந்து 1 மந்த்துக்குள்ளே முடிச்சிருவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சுது. இன்னும் ஒரு 2 டேஸில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் ஹோம் டூர் போகிறேன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம். ஸோ கீழே டிவி யூனிட்க்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிளைவுட் ஃபுல்லாகவே வந்து என்ன ஷேப் வேணும், என்ன ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கோமோ அந்த பேஸ் பண்ணி நம்ம ஒரு மாடல் கொடுத்துருப்போம், அதுக்கு மாதிரி செஞ்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேலே அந்த கலர் பார்த்திங்க அப்படின்னா, மைக்கா ஷீட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த மைக்கா ஷீட்டை வந்து என்ன கலர் டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் வச்சு மேலே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பேஸ்ட் பண்ணால் அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக என்ன, நாங்கள் டபுள் கலர் சொல்லியிருந்தோம், ஸோ அதனால் வந்து டபுள் கலர் பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நீட்டாக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி டார்க் கிரே நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மைக்கா ஷீட்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிவி யூனிட் வந்து மேலே ஹாலுக்கு, கீழே விடவே மேலே ஹால் வந்து கொஞ்சம் ஒரு லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா மேலே ஹாலுக்கு வந்து பெரிய கபோர்டு வந்துடுச்சு டிவி யூனிட்க்கு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா, இந்த சின்ன பெட்ரூமில் மேலே மட்டும் கபோர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே மட்டும் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி பூஜா ரூம் மாதிரி எங்களுக்கு வேணும்னு அடிக்கி, அதுவும் நீட்டாக வந்து பூஜா ரூமுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சிம்பிளாக இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பூஜா ரூம் குட்டியாக. இன்னும் அதுக்கெல்லாம் டிசைன்ஸ் எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஓப்பன் பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் ஒரு டோரு, ஒரு பக்கம் வந்து ஓப்பன் பண்ணி ரெண்டு பக்கம் 2-way மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ரூம் வித் அட்டாச்சு அந்த பாத்ரூம் வர மாதிரி பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங்க்காக ஒரு செக்ஷன் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று வந்து மிரர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ஒரு செக்ஷன், இன்னொன்று வந்து ஃபுல்லாகவே கபோர்டு வந்து ட்ரெஸ் மட்டும் வச்சுக்கிற மாதிரி.